அதிகாலையமுதம் நேயர்களே இன்று மார்கழி இருபத்தி ஐந்தாவது நாள் இன்று பஜகோவிந்தம் பாடல்களில் அடுத்து வரும் நான்கு பாடல்களை அவற்றின் பொருளோடு கேட்போமா நான் நிறுத்தும் இடங்களில் நீங்கள் கோவிந்த கோவிந்த கோவிந்தா என்று ஒன்றாக சேர்ந்து சொல்லுங்கள் அருமை அருமை அப்படியே சொல்லுங்கள் ജഗോവിം ഭജഗോവിം ഗോവിം ഭജ മൂട്ടാസ്സ്തേ പുത്രസാരോയ ദ വിചിത്രാത്ത കസ്ത പുത്ര संसारोऽयम देवविचित्रः कस्यत्वं वा कुत आयातः तत्त्वं चिन्त्य ततिः प्रातः कस्यत्वं वा कुत आयातः तत्त्वं चिन्त्य ततिः प्रातः गोविन्दम् பஜ கோவிந்தம் கோவிந்தம் பஜ மூட்டமதே உன் மனைவி என்பவள் யார் உன்னுடைய பிள்ளை என்பவன் யார் நீதான் யார் நீ எங்கிருந்து வந்தாய் இதையெல்லாம் யோசித்து பார் உன் உடம்பின் மேல் உனக்கு ஆசை இருப்பதால் அதையொட்டி மனைவி பிள்ளை முதலியவர்களிடம் பாசம் ஏற்படுகிறது அதனால் அவர்கள் துன்பப்படும் போது நாமும் துக்கப்படுகிறோம் அவர்கள் சுகப்படும் போது நாமும் மகிழ்ச்சி அடைகிறோம் உலக வாழ்வில் அளவு கடந்த ஆசை வைப்பதால் தான் நமக்கு துன்பம் ஏற்படுகிறது இதுபோல் எத்தனையோ பிறவிகளில் மனைவி பிள்ளை என்று அவர்களிடம் பாசம் வைத்து அவர்களுக்காக புண்ணிய பாவங்களை செய்து அதன் மூலமாக கணக்கற்ற பிறவிகளை எடுக்கிறோம் துன்பம் அடைகிறோம் நாம் தனியாகத்தான் பிறந்தோம் தனியாகத்தான் போகப் போகிறோம் நடுவில் கொஞ்ச காலம் பலருடன் சேர்ந்து வாழுகிறோம் உடம்பும் அப்படியே கர்மா ஒன்றுதான் எப்பொழுதும் நம் கூட இருப்பது அழியும் உடலையும் அழியா உயிரையும் ஒன்றென்று நினைத்து பலவித ஆசைகளை நீயாகவே உருவாக்கிக் கொண்டு உலகம் என்கிற மாயையில் சிக்கி துன்பப்படுகிறாய் உலகம் அழகுதான் ஆனால் அதற்கும் உனக்கும் உள்ள சம்பந்தம் நிலையற்றது எனவே கோவிந்தனை நாடுவாயாக சத்சங்கர்மோகம் சத்சங்கத்வே निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निचलसित्तं निचलसित्ते जीवन्मुक्तिः निर्मोहत्वे निश्चलसिद्धं निश्चलसित्ते जीवन्मुक्तिः பஜ கோவிந்தம் மூட்டமத்தே நல்லவர்களோடு சேர்ந்தால் பாசமும் பற்றும் நீங்கும் பற்றற்ற தன்மை ஏற்பட்டால் மோகம் நீங்கும் நல்லது கெட்டதை பேதம் பிரித்து பார்ப்பதற்கு தடையாக இருப்பது மோகம் ஆசையும் பற்றும் இந்த மயக்கத்தை உருவாக்குகின்றன ஆசையும் பற்றும் குறையும் போது மயக்கம் தெளியும் சித்தம் அலையாமல் நிலைபெற்று நின்றால் உள்ளம் தூய்மையடைந்துவிடும் எனவே நல்லவர்களுடன் மட்டும் நாம் கூடியிருந்தால் நமது சிரமமெல்லாம் தானாகவே அகன்று விடும் லௌகீக விஷயங்களின் மேலுள்ள ஆசை நீங்கி ஞானம் உண்டாகும் அப்படி ஞானம் உண்டானால் உயிரோடு இருக்கும் போதே ஜீவன் முக்தி ஏற்பட்டுவிடும் அவ்வாறு நிகழ உன் மனதையினி கோவிந்தனிடம் திருப்பு வாயாக தேக காம விகார சுஷ்கே நீரே கார வயசிக தேக காம शुष्के नीरे कः कासारः क्षीणे विद्ये कः परिवारः ज्ञाते तत्त्वे कः संसारः क्षीणे विद्ये कः परिवारः ज्ञाते तत्त्वे कः संसारः भजगोविन्दम् பஜ கோவிந்தம் கோவிந்தம் பஜ மூட்டமத்தே வயது சென்றதும் காம விகாரங்கள் எப்படி காணாமல் போகிறதோ எப்படி நீர்வற்றியதும் குளம் காணாமல் போகிறதோ எப்படி பணம் முழுவதும் கரைந்ததும் சுற்றத்தார் காணாமல் போகிறார்களோ அதுபோலத்தான் உண்மையை அறியும் வரையில் மட்டுமே நமக்குள் சம்சார விகாரம் எல்லாம் தங்கியிருக்கும் மனதில் மயக்கம் இருக்கும் வரைதான் துன்பமும் குழப்பமும் மயக்கம் தீர்ந்துவிட்டால் சூரியனை கண்ட பணி போல துன்பம் தானாக விலகிவிடும் மயக்கத்தை தீர்க்கும் மறுமருந்து அறிவு அதற்கு பக்தி அவசியம் எனவே நீ கோவிந்தனை நாடுவாயாக यौवनगर्वं हरतिनिमेषात् कालः सर्वं मा गुरुधनजन यौवनगर्वं हरतिनिमेषात् कालः सर्वं मायामयमितमखिलं मा हित्वा ब्रह्मपतं त्वं பிரவிஷ விதித்வா மாயா மயமிதம் அகிலம் ஹித்வா பிரம்ம பதம் துவம் பிரவிஷ விதித்வா பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் கோவிந்தம் பஜ மூட்டமத்தே வேண்டிய அளவு செல்வம் இருக்கிறது சொன்னபடி கேட்க உறவினர் நண்பர்கள் இருக்கிறார்கள் எனக்கென்ன குறை என்று கர்வப்பட வேண்டாம் துரதிர்ஷ்டம் வந்தால் இவை அனைத்தும் ஒரு நிமிடத்தில் இருந்த இடம் தெரியாமல் போய்விடும் காலம் ஒரு நிமிஷத்தில் உன்னை கேட்காமலே எல்லாவற்றையும் உன்னிடமிருந்து அபகரித்துவிடும் ஆகவே இவ்வுலகத்தின் நிலையாமையை உணர்ந்து அடக்கத்தோடு வாழ்க்கையை நடத்துவாயாக மாயையால் ஏற்பட்ட பொய்யான இவற்றையெல்லாம் விட்டுவிட்டு உண்மையை அறிதல் அவசியம் அதற்கு நீ கோவிந்தனை நாடுவாயாக பஜ கோவிந்தம் பாடல்களை நாம் நாளையும் தொடரும்